ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மருதமலை கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று முருகனை தரிசனம் செய்த பக்தர்கள். ஆடி மாதம் வரும் கார்த்திகை நாள் ஆடி கிருத்திகை என அழைக்கப்படுகிறது. தட்சிணியான காலத்தில் முதல் மாதமான ஆடி மாதத்தில்தான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் கிளம்பி அதிலிருந்து ஆறுமுகம் தோன்றி அதனை கார்த்திகை பெண்கள் வளர்த்ததாக ஐதீகம் உள்ளது. அந்த 6 கார்த்திகை பெண்கள் வானில் நிரந்தர நட்சத்திரமாக மாறினர். இதனால் முருகனுக்கு கார்த்திகையன் என்ற பெயரும் உண்டு. இந்த பண்டிகையை குறிக்கும் வகையில் ஆடி மாதம் வரும் கார்த்திகை நாளில் முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். கோவை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மருதமலை கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு இன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு கோ பூஜையுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு 16 வகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தங்க கவசம் சாத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ராஜ அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன் மண்டபத்தில் வள்ளி தெய்வானை சமேத ராக உற்சவராக எழுந்தருளினார். அவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளிமயில் வாகனத்தில் எழுந்தருளி கோவிலை வலம் வந்தார். இதேபோல மாலை 4:30 மணிக்கு தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி சுப்பிரமணியர் கோவிலை வலம் வருகிறார். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நேற்று காலை முதலே கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது. நீண்ட வரிசையில் காத்து நின்று சுவாமியை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். பக்தர்கள் வருகையால் மலை அடிவாரத்தில் வாகன நெரிசலும் காணப்பட்டது.